ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து இதே மாதிரி உங்களோட சப்போர்ட் கொடுத்துடுவாங்க. அந்த 500 லைக்ஸ் குறையாமல் பார்த்துக்குங்க. 500 லைக்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஜஸ்ட் மறந்துட்டவங்க லைக் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நான் வந்து அவைலபிள் இல்லை, உங்களுக்கு ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக நேற்று என்னுடைய வியூ வந்துன்னா செல் சைடு வியூ வந்தது, மார்க்கெட் பார்த்திங்கன்னா பை சைடு போயிருக்கு. ஓகே, பை சைடு வந்து கான்ஃபிடென்ஸ் இல்லை அப்படின்னா அந்த டைமில் என்ன பண்ணணும், குவான்டிட்டி சைஸை ரொம்ப கம்மி பண்ணணும் அல்லது ட்ரேட் பண்ணாமல் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ குவான்டிட்டி கம்மி பண்ணுறதும் ஒரு விஷயத்தில் வந்து நல்லது தான், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறதும் பெட்டர் தான். நீங்கள் நினைக்கலாம், மேபி நல்ல மூமெண்டம் கொடுத்துச்சு சார், நேற்று வந்து நல்ல ஒரு கிட்டத்தட்ட நிஃப்டி பார்த்திங்கன்னா 100 to 150 பாயிண்ட்ஸ் தான், சூப்பராக மூமெண்டம் கொடுத்துச்சுனாங்க. ரிஸ்கி ஜோன் எப்பப்போலாம் வருதோ அப்போ வந்து கொஞ்சம் குவான்டிட்டி சைஸை கம்மி பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே சரி, இப்போது நிஃப்டி 50 ஃபஸ்ட்டு பார்த்துலாம் இங்கே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்குது, என்ன மாதிரி நம்ம பிளான் பண்ணலாம் அதில் அப்படின்னு ஒன்றுனா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட் இது. நிஃப்டி 50 ஆல்மோஸ்ட் வந்து கேப் வந்து ஃபில் பண்ணிடுச்சு, அதனுடைய ப்ரீவியஸ் கேப் இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த கேப்பை வந்து ஆல்மோஸ்ட் ஃபில் பண்ணிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 17,700, 17,700 வந்து நெக்ஸ்ட்டு ரேஷன்ஸ் லெவல். ஓகே சரி, இப்போவும் சரி நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது புல் பேக், அதாவது இந்த மாதிரி ஒரு புல் பேக் வந்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப மேலே போச்சுன்னா ப்ரைஸ் நல்லா மூவ் ஆகும். ஆக்சுவலி எக்ஸ்பெக்டேஷன் என்ன, நம்ம இந்த ட்ரெண்ட்லைன் இருக்குல்ல, இந்த ட்ரெண்ட்லைன் வந்து டச் பண்ணிட்டு போயிட்டு இருந்தால் நமக்கு இன்னும் வந்து சேஃப்டியாக போயிருக்கலாம் அதில், அதாவது நமக்கு பாட்டம் ப்ரைஸ் கிடச்சிருக்கும், டாப்பில் வந்து பை பண்ணால் ரிஸ்கி ஜோனாக அமைஞ்சிருக்கும். இப்போ நம்ம 10 minutes டைம் ஃப்ரேம் மூவ் பண்ணிக்கலாம், ஷிஃப்ட் பண்ணிக்கலாருங்க. இப்போ நம்ம நேற்று என்ன எக்ஸ்பெக்டேஷன் பண்ணோம், இங்கே இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே மூவ் பண்ணி தான் நம்ம பையிங்க்கான பிளான் பண்ணியிருக்கலாம் இல்லைங்களா. அந்த ட்ரெண்ட்லைன் கட் ஆகிட்டு கீழே வந்துச்சுன்னா நம்ம செல்லிங்க்கான வியூ பண்ணியிருக்கலாம். அந்த ட்ரெண்ட்லைனே டச் பண்ணல, கீழே பிரேக் அவுட் பிரேக் டவுனும் கொடுக்கல. ஸோ நம்ம வந்து எந்த ட்ரேடும் வந்து, அதான் என்னுடைய வியூவில் நேற்று எனக்கு எந்த ட்ரேடும் கிடைக்கல. மேபி மார்க்கெட் நல்லா ரேலி கொடுத்துருக்கு, அப்பர் சைடு நேற்றுடைய டேவோட ஹையும் க்ளோஸ் பண்ணிக்க, அதாவது 3rd தேதியோட ஹையும் ஓப்பன் மார்னிங்லேயே வந்து பிரேக் அவுட் கொடுத்துச்சு, பிரேக் அவுட் கொடுத்து நல்ல ஒரு மூமெண்டம் கொடுத்துச்சு நிஃப்டி 50. சரி, இன்றைக்கி என்ன அங்கேருந்து மூவ் கொடுக்கும் பார்த்திங்க அப்படின்னா, ப்ரைஸு இந்த இடத்துல வந்து சஸ்டன்ட் ஆகிட்டு நிற்குதான்னு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் டைப்க்கோ அல்லது ஒரு புல் பேக்கோ கிடச்சிதுன்னா திரும்பவும் நீங்கள் பிரேக் அவுட்டில் பையிங்காக ஒரு பிளான் பண்ணலாம். ஓகேங்களா? ஏன்னா ஆல்ரெடி இங்கேருந்து பை பண்ணவங்க கன்சாலிடேஷன் அவங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் ஒன்று முடிஞ்சிச்சு அப்படின்னா திரும்ப ஒரு பிரேக் அவுட் கொடுக்குதுன்னா நம்ம 17,700 தூரம், அதாவது நெக்ஸ்ட் அந்த நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ப்ரைஸோடைய மூமெண்டம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சரி, செல்லிங் எங்கே சார் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள் ப்ரீவியஸ் லோ இருக்கு இல்லைங்களா, இந்த லோ கட் ஆகிடுச்சு அப்படின்னா செல் அண்ட் பைக், அதாவது ட்ராப்னு சொல்லுவாங்க, அது நம்ம செல் கீழே போக போகிறோம் அப்படின்ற மாதிரி காமிப்பாங்க. ஆனால் இந்த சப்போர்ட் இருக்கு இல்லைங்களா, 17,500 ரேஞ்ச், இந்த ரேஞ்சை டச் பண்ணிவிட்டு அகைன் வந்து அப்பமும் கொடுத்துக்கான சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போது நம்ம செல் அண்ட் பை பண்ணுறோம் அப்படின்னா 17,520 பிலோ, 17,520 பிலோ நெக்ஸ்ட் வந்து ஒரு 22-25 பாயிண்ட்ஸ் வந்து அங்கேருந்து மொமெண்டம் பார்க்கலாம். ஏன்னா இந்த ட்ரெண்ட் லைன் டச் பண்ணுறதுக்காக ப்ரைஸ் கீழே வரலாம். ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து டச் பண்ணிவிட்டு அகைன் அப் மூவ் கொடுத்து மேலே பிரேக் அவுட் கொடுக்குதா இல்லை அங்கே திரும்ப ரிஜெக்ஷன் ஆகுதா, திரும்ப ட்ரெண்ட் லைன் நம்ம எக்ஸ்டென்ஷன் பண்ணுறோமா ஃபர்தராக பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப தூரம் இப்போ ப்ரெடிக்ஷன் பண்ண முடியாது, ப்ரெசென்ட் இப்போதைக்கு மூவுக்காக நம்ம ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இதில் பாக்ஸ் டைப் மூவ் ஆகிட்டு கொஞ்சம் கன்சல்டேஷன் ஆகிட்டுன்னா அப்பர் சைடுக்கான வியூ பாருங்கள். இல்லை இங்கேருந்து லோ எல்லோ ஃபார்மேஷன் ஆகிட்டு க்ரியேட் ஆகுதுன்னா நீங்கள் 17,500 எல்லாம் ப்ரைஸ் கீழே வரத்தை பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து நிஃப்டி 50 வியூ. ஏன்னா இந்த பக்கம் ரெஜிஸ்டன்ஸ் இருக்குது, அந்த கேப் ரீஃபில் ஆகிடுச்சு, ரீஃபில் ஆகிட்டதும் ப்ரீவியஸ் ரெஜிஸ்டன்ஸும் உங்களுக்கு அந்த இடத்துல வரும். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், அது இப்போ நெக்ஸ்ட் அதே மாதிரி 17,700 லெவலும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க, அதுவும் ரெஜிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் ரெஜிஸ்டன்ஸ் இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா மேலே வந்து 17,700 பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்துலாருங்க. பேங்க் நிஃப்டி இன்னமும் அதனுடைய பையிங் ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்கு. ஸோ இங்கே நம்ம என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ரெசிஸ்டன்ஸ் ஜோன் கிட்ட வந்துச்சு, 41,200 கிட்ட வந்துச்சு. ஸோ நீங்கள் ஒரு பிரேக் அவுட்காக வெயிட் பண்ணுங்கள். இந்த பிரேக் அவுட்டில் அகைன் உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா திரும்ப 41,200 லெவல் பார்க்கலாம்.
நீங்கள் பாட்டம் சைட்லேருந்து உங்களுக்கு பிரேக் டவுன் கொடுத்துச்சு அப்படின்னா ட்ரெண்ட் லைன் கட் ஆகணும். ட்ரெண்ட் லைன் கட் ஆச்சு உங்களுக்கு 40,800 வந்து ஃபஸ்ட் லெவல் வரும். 40,800 வந்து ஃபஸ்ட் லெவல் வரும். அதுக்கப்புறம் கீழே இன்னும் எதுவும் சார் கண்டினியூ அது லாஸ்ட் ப்ரைஸ் எதுவும் வரும்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம இங்கேருந்து ஒரு ஃபெபினாக்கு ரீடெஸ்ட்மெண்ட் போட்டு பார்க்கலாம். அதோட ப்ரீவியஸ் லோ எங்கே இருக்குதுன்னு நம்ம இங்கேருந்து மேலே மூவ் பண்ணியிருக்கோம். ரீடெஸ்ட்மெண்ட் லெவல் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஓகே 40,700 ஃப்ரெண்ட்ஸ், 23.2236 லெவல் இது. ஸோ ப்ரைஸு இது வெல்லாம் போகிறதுக்கான இது டிஸ்டர்ப் பண்ணி ரீட் பண்ணிடலாம் தான். ஓகே நெக்ஸ்ட் லெவல் வந்து 40,700 லெவல் வரும் ப்ரைஸ் வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ட்ராப் பண்ணுறதுக்காக கீழே வரும். நான் சேல் பண்ண போகிறேன், சேலிங் அதாவது டென் லைன் கட்டணும்னு சேல் பண்ணுங்கள் சேல் பண்ணுங்கள் சொல்லுவாங்கல்லா. ஸோ சேல் ஆகிற மாதிரி காமிச்சிட்டுனா அவங்களாம் மேபி இந்த இதில் ஒரு சப்போர்ட் மாதிரி எடுத்துகிட்டு அகைன் அதனுடைய கண்டினியூ பண்ணி 41,200 அந்த டிஸ்டன்ஸை வந்து கவர் பண்ணலாம். ஓகேங்களா? இது என்னுடைய வியூ பேங்க் நிஃப்டியில். ஒன்று இங்கேருந்து பிரேக் அவுட் கொடுத்தா இந்த டென் லைனுக்கு அபவ் பிரேக் அவுட் கொடுத்தா பைக் பிளான் பண்ணுங்கள். இல்லை இந்த பக்கம் டென் லைன் கட் ஆகிடுச்சு கீழே அப்படின்னா 40,800 ஃபஸ்ட் லெவலும் 40,700 வந்து செகண்ட் லெவலும் நீங்கள் சேல் அண்ட் பைக்கான வியூ பார்க்கலாம் இன்டர்டேக்காக. ஏன் அப்படின்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ பாலிசி இருக்குது ப்ளஸ் எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ மூமெண்டம் எப்படி கொடுக்குறாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக ப்ரைஸ் மூவ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. சப்போஸ் பிரேக் டவுன் கொடுத்தாங்க அப்படின்னா எல்லாம் பிரேக் செல்லிங் 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 பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆனால் குறிப்பிட்ட தூரம் வந்து அவர் 40,800 இல்லை 40,700 வந்து திரும்ப இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு அங்கேருந்து கண்டினியூ ரேலி காமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பேங்க் நிஃப்டியோடைய வியூ. நெக்ஸ்ட் நம்ம ஃபின் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி டென் லைன் கட் ஆகிட்டு பிரேக் அவுட்ன்னு கொடுத்துட்டுருக்கு நேற்று 18,100 லெவல் பிரேக் அவுட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு கிளியராக அப்பர் சைடு ரெடியாக இருக்குது பேட்டர்னு. அப்பர் சைடு தான் ரெடியாக இருக்குது. ப்ரைஸு இந்த ரேஞ்சில் கன்சாலிடேஷன் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஃபின் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் ப்ரைஸு கன்சாலிடேஷன் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ எந்த பக்கம் பிரேக் அவுட்டோ இல்லை பிரேக் டவுனோ கொடுக்குதோ, ஒன்று ஃபால்ஸ் பிரேக் டவுன் அதாவது இந்த பக்கம் பிரேக் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த சப்போர்ட் அல்லது இந்த சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் அப்பவும் கொடுக்கான சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃபின் நிஃப்டியில் அப்பர் சைடு கண்டினியூ அப்படியே பிரேக் அவுட் கொடுத்துச்சு இந்த ஜோன்லேருந்து அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் ரெஜிஸ்டன்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த ரெண்டு ரெஜிஸ்டன்ஸை பிரேக் அவுட் கொடுத்து அகைன் வந்து இதனால் 18,450 வரும் ப்ரைஸ் மேலே அப்பவும் கொடுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபின் நிஃப்டியோடைய வியூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துட்டே வாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.